Hi everyone, welcome to Takni Hindi YouTube channel. இன்னைக்கு வேடியோல நாம் வினைச் சொருக்கல் அதாவது verbs இல்லை action verbsின் சொல்லக்குடிய அந்த தான் படிக்கப் போரும் So time waste பண்ணாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் verb என்ன நான் நேலிந்து போவது வெருமான போவது எப்படினா சல் இது நமக்கு தெரிஞ்சது ஆனா நெளிந்து வளைந்து போவதுன்னா திட்டுவது திட்டுறதுக்கு ஹிந்தில சில்லா திட்டுறது சில்லா ஷவுட் பண்றது கத்துறது இருக்கு இல்லையா அதுவும் சில்லா அப்படின்னு தான் சொல்லுவோம் சோ திட்டுவது கத்துவது ரெண்டுமே சில்லா நெக்ஸ்ட் ஒன் இங்கிலீஷ்ல இதுக்கு கொட்டாவிடுவது ஜம்பாயி லே அடுத்த ஆச்சரியப்படுவது ஆச்சரியப்படுவதுக்கு ஹிந்தில ஆக்ஷரிய கர் ஆக்ஷரிய கர் தமிழ் மாதிரியே இருக்கும் ஆச்சரியம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இங்க ஆக்ஷரிய அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது தொந்தரவு செய்வது தொந்தரவு செய்வதுக்கு ஹிந்தில தக்லீஃப் தே தொந்தரவு செய்வது தக்லீஃப் தே தக்லீஃப் அப்படிங்கிற வார்த்தை ஹிந்தி வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் ப்ராப்ளம் செய்யறது இல்ல டிஸ்டர்ப் செய்யறது இதுதான் தக்லீஃப்கான வார்த்தை ஸோ செய்வது அப்படிங்கிறது வந்து அஹ் தே கொடுப்பது அல்லது செய்வது அப்படின்னு வரனால இது தேனா தக்லீஃப் தேனா அப்படின்னா தொந்தரவு கொடுக்கறதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் மறைவது மறைவது வேனஷ்னு சொல்லுவோம் இதுக்கு ஹிந்தில ஹோ அப்படின்னு சொல்லலாம் காயப் ஹோ அடுத்த வார்த்தை நம்பிக்கை வைப்பது சோ இதுவும் ஒரு வேர்ப் தான் நம்பிக்கை வைப்பது அப்படிங்கிறது பரோசா ரக் பரோசா ரக் பரோசா அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்பிக்கை ட்ரஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் பரோசா பரோசா ரக் அப்படின்னா நம்பிக்கை வைக்கிறது நெக்ஸ்ட் ஒன் மொழி பெயர்த்தல் அதாவது டிரான்ஸ்லேட் பண்றது இதுக்கு ஹிந்தில அனுவாத்கர் அனுவாத்கர் அணுவாத் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷன் அணுவாத் கர் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்றது நெக்ஸ்ட் ஒன் கட்டுவது அதாவது கயிறெல்லாம் வச்சு கட்டுவோம் இல்லையா டை பண்றது இதுக்கு பாந்த் அப்படின்னு சொல்லுவோம் பாந்த் பாந்த் அப்படின்னா கட்டுவது அடுத்த வார்த்தை கிண்டல் செய்வது கிண்டல் செய்வதுக்கு ஹிந்தியில சிட் சிட் அடுத்தவ தட்டுவது அதாவது குழந்தையோட மு முதுகு தட்டி அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த தட்டுவதுக்கு தப்தபா அப்படின்னு சொல்லுவோம் தப்தபா அப்படிங்கிற வார்த்தை தட்டுவது அப்படின்றதுக்கு ஹிந்தி வார்த்தை அடுத்தது படிப்பது படிப்பது அப்படிங்கிறதுக்கு படாயி கர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு படிப்பது படாயி கர் வெறுமன பட் அப்படின்னு சொன்னா கூட படிப்பது தான் அப்படின்னு சொன்னா கூட படிப்பதுதான் அடுத்த வார்த்தை தேடுவது தேடுறதுக்கு ஹிந்தில கோஜ் அப்படின்னு சொல்லுவோம் கோஜ் தேடுவது ஹிந்தில கோஜ் அடுத்த வார்த்தை போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு ஹிந்தி லேர்னிங் வீடியோவும் உங்களுக்கு தவறாம வந்து ரீச் ஆகும் இப்போ அடுத்த வார்த்தை பார்ப்போம் பரப்புவது பரப்புவதுக்கு ஹிந்தில பர்பாத்கர் பர்பாத்கர் அடுத்த வார்த்தை சென்றடைவது அதாவது போய் ரீச் ஆகிறது இதுக்கு ஹிந்தில பஹோஞ்ச் பஹோஞ்ச் இப்போ ஒரு ட்ரெயின் போய் ரீச் ஆயிருச்சு இல்ல நாம போய் வீட்ல ரீச் ஆயிட்டோம் இந்த மாதிரியான வேர்ப் என்னன்னா பஹோஞ்ச் அப்படின்னு ஹிந்தில சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் தண்டனை கொடுப்பதுன்னு சொல்லலாம் இல்ல தண்டிப்பதுன்னு சொல்லலாம் இதுக்கு ஹிந்தில தண்ட் தே தண்ட் தே தண்ட் அப்படிங்கிறது தண்டனை தே அப்படிங்கிறது கொடுப்பது சோ தண்டு தே அப்படிங்கிறது தண்டனை கொடுப்பது ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ் மாதிரியே தான் இருக்கும் சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பங்கெடுப்பது பார்ட்டிசிபேட் பண்றது இதுக்கு ஹிந்தில பாக் லே பாக் லே பாக் அப்படிங்கிறது அதுல ஒரு பாகமா இருக்கிறது நம்ம தமிழ்ல கூட சொல்லுவோம் இல்லையா அதுல ஒரு பாகமா இருக்கிறோம் அப்படின்னு அதே மாதிரி பாக் அப்படின்னா பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு அர்த்தம் சோ லே அப்படிங்கிறது எடுக்கிறது அதான் பங்கெடுப்பது அடுத்தது நகர்வது மூவ் பண்றது இதுக்கு ஹிந்தில ஹில் ஹில் சோ நம்ம சொல்றோம் நகரு இங்க இருந்து நகர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹிலோ அப்படின்னு சொல்லணும் நகந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹிலோ அப்படின்னு சொல்லணும் அடுத்த வார்த்தை கற்பனை செய்வது கற்பனை செய்வதுக்கு ஹிந்தில கல்பனாகர் கல்பனாகர் கல்பனா அப்படின்னா இமேஜினேஷன் கற்பனை அப்படின்னு அர்த்தம் கற்பனை செய்வது அப்படின்னு வரனால கல்பனா கர் அப்படின்னு நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட் அவமானப்படுத்துவது அதாவது இன்சல்ட் இதுக்கு ஹிந்தில அப்பமான் கர் இருக்கும் அவமானம்னு சொல்லுவோம் இங்க அப்பமான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பமான்கர் நெக்ஸ்ட் ஒன் உதைப்பது உதைப்பதுக்கு ஹிந்தியில லாத்மார் லாத் மார் வெறுமன மார் அப்படின்னா அடிக்கிறது உதைப்பது அப்படிங்கிறது லாத் மார் நெக்ஸ்ட் ஒன் தைப்பது அதாவது ஸ்டிச் பண்றது இதுக்கு ஹிந்தியில சிலாயி கர் சிலாயி கர் தைக்கிறதுன்னு சொல்லணும்னா சிலாயி கர்ன்னு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் சுவைப்பது டேஸ்ட் பண்றது இதுக்கு ஹிந்தியில சக்கு டேஸ்ட் பண்றதுக்கு சக்கு அடுத்தது அகற்றுவது ரிமூவ் பண்றது இதுக்கு ஹிந்தியில ஹட்டா ஹட்டா ஹட் அப்படின்னா நகர்வது ஒரு இடத்துல இருந்து அகற்றுவது அப்படின்னு சொல்றதுக்கு ஹட்டா அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் உணர்வது ஃபீல் பண்றது இதுக்கு ஹிந்தியில மஹசூஸ்கர் மஹசூஸ்கர் சோ மஹசூஸ்கர் அப்படின்னா ஃபீல் பண்றதுன்னு அர்த்தம் அடுத்த வார்த்தை விரும்புவது இங்கிலீஷ்ல டு லைக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு ஹிந்தியில பசந்த் கர் இது வந்து விரும்புறது. இதே மாதிரி காதலிப்பது to love அப்படின்னு சொல்லணும்னா பியார் கர்ன்னு சொல்லணும். பியார் கர் பசந்த் கர்னா to like to love அப்படின்னா பியார் கர் next one திட்டமிடுவது அதாவது plan பண்றது இதுக்கு ஹிந்தில யோஜ்னா பனா யோஜ்னா பனா அடுத்தது வேலை செய்வது இதுக்கு ஹிந்தில காம்கர் வேலை செய்வது காம்கர் காம் அப்படிங்கிறது அப்படின்னும் சேர்த்துக்கணும் அடுத்தது எழுவது அதாவது ஸ்பெசிபிக்கா தூக்கத்துல இருந்து எழுவது அஹ் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வேக்கப்னு சொல்லுவாங்க இதுக்கு ஹிந்தில ஜாக் அப்படின்னு சொல்லுவோம் ஜாக் அப்படின்னா வேக்கப் அப்படின்னு அர்த்தம் டு வேக்கப் அப்படிங்கிறது ஜாக் அவ்வளோதாங்க இந்த verbs அதாவது வினைச்சொற்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ரெண்டு வீடியோஸ் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் அந்த வேர்ப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் for வாட்சிங்